கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கேட்கல, எங்க போனோம் தெரியாதா? அச்சுச்சோ, நீங்க எங்க போறீங்க? கடைக்கு போறீங்களா? எங்க இந்த இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்த ஒரு கடை இருக்குமே, அங்கேயே போறீங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுக்கிறேன். ரைட், அந்த கடைக்கு போறீங்களா? ஐயோ, அந்த கடைக்கிட்ட போன வேற அழகா இருக்க போனவங்களை வேற கடத்துறாங்களாமே. ஓ, ஆனா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்க போலாம் நினைக்கிறேன். நீங்க சிங்கிளா? பட் சாரிங்க, நான் கமிட்டட். இல்லங்க, சொல்லணும்ல, நீங்க எதுவும் தப்ப மனசுல ஆசை வளர்த்துக்க கூடாதுல்ல. என்னடா திடீர்னு வந்தானே, ஒருவேளை நம்மகிட்ட பேசுறதுக்கா வந்தானோ அப்படின்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. அழகா இருக்க பொண்ணுங்க நினைக்கலாம், பட் நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் நம்ம ரேஞ்சே வேறங்க, நம்ம பாக்குற பொண்ணுங்க, நம்ம நினைக்கிற பொண்ணுங்களே வேற. ஸோ அதனால சரி, ஏ ரேஞ்சுங்களா? நாம பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய், இப்ப கடைசிக்கு கீர்த்தி சூர்யா செலவு போலான்னு இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆஞ்சலினா ஜோலி தான் போலான்னு பார்த்தேன், பட் ஷீஸ் மேரிட் நவ. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஹீரோயின்ஸ் அவ்வளோ பிடிக்காது, ஹீரோ வேணா பிடிக்கும். நல்ல, நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்கள நான் பார்த்துருக்க மாட்டேன், அதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டேஸ்ட்டே ரொம்ப மோசமான டேஸ்ட்னு தெரியும் எனக்கு, அதனால நான் அங்கே பார்க்க போகிறதில்ல. நீங்களே திட்டம் அதுக்கப்புறம் பேசலாம் பேசுறது. அக்கா இல்லைங்க, ஐயோ புரிஞ்சுக்குங்க, இது இதுக்காக தான் நான் ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ணதில்லை தவிர. பட் ப்ளீஸ், இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ், நான் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், நான் இதுக்காக தான் இவ்வளோ பண்ணதே. நீங்கள் எப்படியாவது சிரிக்க வச்சு ஃப்ரெண்ட் ஆகிட்டு இதை தரணும் தான் உங்ககிட்ட பண்ணேன், ப்ளீஸ் பண்ணுறேங்க. அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இருக்காது, கீழே போட்டுருங்க. அது குப்பை, நான் கீழே போட தான் எட்டு வந்தேன். நீங்களா லவ் லெட்டர் நடிச்சிங்கன்னு என்ன பண்ணுறது? அது சும்மா இது சீட்டு பில்லுங்க, அது அதை குப்பையில் போட்டுட்டு இருந்தேங்க. கையில் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா நீங்கள் கடைக்கு தானே போகிறேன், நீங்கள் அப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா குப்பை தொட்டி இருக்கும், அதில் போட்டுருங்க. உங்கள் கட்டையெல்லாம் கொடுத்து போட சொல்லணுமே கூச்சமாச்சு, அதை ஏங்க கீழே போட்டிங்க? நான் போட்டிருக்க மாட்டேன், அப்போ எடுத்து குப்பையில் போட்டுருங்க, அதுக்கு தான் கொடுத்தோம் உங்களுக்கு. அது எடுங்க, கீழே போடாதீங்க. அப்போ நீங்கள் எங்கே இங்கே இருக்கீங்க? ஏதோ சொன்னது ஏதோ ஹர்ட் ஆயிட்டீங்களா? சீச்சி, இல்லை 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 இல்லை, நானும் திருப்பி கலாயிட்டேன். உங்கள அளவுக்கு ப்ரொஃபஷனல் கிடையாது நான். ஸோ சாரி, நான் சும்மா விளாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன், நான் வேறு ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்த்தேன். நான் உங்ககிட்ட இப்படி தான் பேசலாம்னு நினச்சி சும்மா இந்த மாதிரி பேசலாம், சும்மா அப்படி ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தீங்க? ஏ என்னடா இப்படிலாம் சொல்கிறேன், ஏ நான் இவ்வளோ அழகு தெரியுமா, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் நீங்கள் ரொம்ப கியூட்டும், நிஜமாலுமே நீங்கள் ரொம்ப கியூட். நான் சும்மா விளாட்டுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் நேம் என்ன? ஸ்ருதி. ஸ்ருதி அங்குரு. போறீங்கட்டுமா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஐயோ, ஆனா உங்களை நான் டிராப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சொர்க்கத்துக்கு எப்படி நான் போறது? இப்போ அழகான தேவதையை கூட்டிட்டு, அதானே தேவதையெல்லாம் சொர்க்கத்துல தான் இருப்பாங்க, அவ்வளவு தூரம் எப்படி பைக்ல போக முடியாது? நீங்க சிரிக்கிறப்ப அந்த கண்ணு குழி விழுதுல, அது ரொம்ப அழகா இருக்கு. ஆல்ரெடி அந்த குழியில தான் நான் விழுந்துட்டேன், விழுந்துட்டேன், விழுகணுமா? ஆல்ரெடி உங்க அழகுல விழுந்துட்டேன், சிரிப்புல விழுந்துட்டேன், இந்த குழியில விழுந்துட்டு இப்ப கீழே விழுகணுமா? கண்டிப்பா. இப்போ நான் பேசினக்காக விழுகணும், அடிபடணும். ஆல்ரெடி அடிபட்டுருச்சு என் மனசில். அப்புறம் நேற்று கூட காய்ச்சலாக இருந்துச்சு, அது எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு. ஏன் தெரியுமா? அதான் கண்ணிலே ஊசி போடுறீங்களே.
உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஒண்ணு சொல்லுங்க. இல்ல இல்ல அதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. பாய் ஃப்ரெண்ட் இருந்தால பிரச்சனை, நாளைக்கு கூட எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. ரெண்டு பேரும் சீட் பண்ணீங்களா? நினைக்கிறேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த காற்றுலேயும் அந்த சுகரை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் தான் நினைக்கிறேன் இல்லையா? பேசுங்க. அந்த இருக்கு சுகர் ரொம்ப அதிகமாக்குறீங்க. நான் அந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. ஆமாம், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அந்த போதனை என்னென்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே தெரியாது. பட் இப்போ தெரியுது. அந்த கண்ணு தான், அது அந்த கண் மையும் கொடுத்து அப்பா எப்போ போதே வண்டி போதை கொடுத்தாதீங்க, வண்டியை போட்டு விழுந்துருவேன். சார் பரவாயில்ல, உங்க கூட வந்ததுக்கு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுத்தீங்கன்னா அதில் பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம டேட்டிங் அவுட்டிங் அவுட்டிங். இப்போ பார்ட்டி கூட ஈவினிங் இருக்குது, உங்களுக்கு ஓகேனா போகலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்ட்டி வியரில் தான் இருக்கீங்க. கேஷுவலாக பார்ட்டி வியர் இன்னும் நல்லா இருக்குமா? ஐயோ நான் பார்க்கணுமே. இன்னைக்கு நைட் பார்ட்டி போயிடலாங்களா? ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாடி மட்டும் சொல்லுங்கள், பேசிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் தனியாகவே போக மாட்டேன். போனால் ஒரு அழகான பொண்ணை தான் கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் வேறு கடைக்கு போகணுங்கிறீங்க, நான் அந்த வழியாக தான் போகிறேன். ஸோ அழகான பொண்ணு கூட்டிகிட்டு போகலாம் பைக்கில் ஏறினா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகான பொண்ணு ஏறலாம், ஏறுனா நான் போய் இப்போ அங்கே போவேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்ன பண்றீங்க? பைக்ல இருக்கீங்க? நீங்க தான் அங்க டிராப் பண்றீங்க. டிராப் பண்றவங்க நான் சொன்னா என்ன சொன்னா, நான் வந்து அழகான பொண்ணு தான் கூட்டிட்டு போவேன். அழகான பொண்ணு ஓகேவா? நீங்க ஏறிக்கிட்டு இருக்கீங்க. அங்க அங்க தெரியுதா அந்த பொண்ணு உங்களுக்கு? தெரியுதா? அதுக்கு அடுத்து 2 கிலோமீட்டர் கழிச்சு ஒரு பொண்ணு நிக்குது. அழகா இருந்தா மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். வரப்பே நீங்க என் கண்ணுக்கு தெரியலப்பே, நான் நினைச்சேன் நீங்க அழகானே. சரி நான் போகிறேன், போயிட்டு அந்த பொண்ணை பிக் பண்ணிட்டு போய் அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே பாய். நல்ல வேலை பைக்கில் ஏறி இருக்கீங்க. டெக்ஸ்ட் பண்ணாதீங்க இன்ஸ்டால. புரியல. எனக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. புரியல எனக்கு. இன்ஸ்டால டெக்ஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. உங்க இன்ஸ்டாலயா? ஐயோ நான் அதை நோட் பண்ணவே இல்ல. வரட்ட. சும்மா இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, இங்க வாங்க. யோ சச்ச கியூட் கேர்ள் தெரியுமா? ரொம்ப கைண்ட் கேர்ள். இப்போ என்ன அசிங்கமா காட்டி அங்க போய்? ஐயோ அப்பல இல்ல, சத்தியமா இல்ல. அங்க வந்து அந்த மரத்துக்கிட்ட ஒரு கேமரா இருக்கு. ஓ அங்க பாருங்க, ரவுண்டா அது கேமரா இருக்கு. அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம். ஸோ இது வந்து கோவை 360 அப்படி சொல்லி ஒரு யூடியூப் சேனல். இது என்னன்னா, இந்த மாதிரி சும்மா தக்காவே பேசிட்டு இருந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்கலான்னு வந்தோம். ஆனால் நீங்கள் செம்ம க்யூட்டு. நீங்கள் திட்டவோ எதுவுமே பண்ணல, நாங்கள் வேற ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்த்தோம். நீங்கள் ஃபுல்லாகவே வேற மாதிரி பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கோவப்படாமல் இருந்ததுக்கு. நாங்கள் இந்த வீடியோ மட்டும் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டுமா? கோவை 360 அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வரும். அந்த அங்கே மட்டும் பார்த்து கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் கடைக்கு தானே போன வாங்கலாம் விட்டுறேன். டாட்டா சொல்லுங்க. டாட்டா.